தேடி போகின்றது. தேடி போகின்றது என்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி பாடி துன்ப மிக உணர்ந்து பிறவாடல் பல செயல்கள் செய்து நரைகூடி கிழ பருவமேதி கொடும் கூற்று கிரையனவின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நாங்கள் வீடப்போவதில்லை என்கின்ற உறுதியோடு ஜிடிஎன் கலைக்கல்லூரியினுடைய தமிழ் இலக்கிய கழகம் சார்பாக துவங்கி இருக்கக்கூடிய பாரதியார் பிறந்த நிகழ்வு கருத்தரங்க கூட்டத்துடைய தலைவர் முதல்வர் மரியாதைக்குரிய முனைவர் பே பாலகுமாரி அவர்களே, இந்த நிகழ்வுகளை வாழ்த்துறை வழங்குவதற்காக வரிசையிடப்பட்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா அரிமா டாக்டர் ரத்தினம் அவர்களே, திருமிகு துரைரத்னம் அவர்களே, நான் என்ன பேச வேண்டும் என்பதை இந்த அரங்கிலே ஒரு போட்டோவிய மாதிரி வரைந்து கொடுத்துவிட்டு சென்றிருக்கக்கூடிய வாழ்த்துறையாளர்கள் மரியாதைக்குரிய ஐயா முனைவர் நான் மார்க்கண்டேயன் அவர்களே, ஐயா முனைவர் பொன் நடராஜன் அவர்களே, ஏதும் பெரிதாக சாதித்திருக்காவிட்டாலும் கூட என்னை பற்றி ஒரு நீண்ட அறிமுகத்தோடு நிகழ்விலே என்னை அறிமுகப்படுத்தி அமர்ந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய முனைவர் சகோதரி துணிசுனி அவர்களே, நிகழ்வுகளை நன்றியுரையாக இருக்கக்கூடிய முனைவர் காயத்ரி பிரியதர்ஷினி அவர்களே, இந்த நிகழ்வை சிறப்பாக வரவேற்று அமர்ந்திருக்கக்கூடிய திருமிகு சி வெங்கடேசன் தமிழ் துறை உதவி பேராசிரியர் அவர்களே, நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய பிற பேராசிரியர் நண்பர்களே, சகோதரர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவார்ந்த வணக்கங்களில். என் போன்ற பெரியவர்களுக்கு இத்தனை பெரிய வாய்ப்பினை வழங்கிய நிர்வாகத்திற்கு எனது நெஞ்சார்ந்த நன்றிகளையும் தெரிவிக்கிறேன். எளியவன் என்று சொன்னதற்கு மேடை அடக்கம் மட்டும் காரணம் அல்ல, மேடையிலே பட்டியிடப்பட்டிருக்கக்கூடிய எல்லோரும் முனைவர்கள். பட்டப்படிப்பு பயின்று கொண்டிருக்கக்கூடிய பட்டப்படிப்பை தூங்குகிற நிலையுள்ள உங்களுக்கு நான் வெறும் 12ஆம் வகுப்பு மாணவன் என்பதை சொல்ல வேண்டிய அவசியம் என்பது சார் பேசும்போது சொன்னாங்க. வாசியுங்கள், மாணவர் வாசிக்க வேண்டும், வாசிப்புதான் ஒருவரை உயர்த்தும் என்கின்ற அந்த பதம் தான், அந்த சொல் தான் முனைவர்கள் நிகழ்த்திருக்கக்கூடிய ஒரு அவையிலே என்னை மேலே நின்று பேசுவதற்கான வாய்ப்பை வழங்கி இருக்கிறது. வாசிப்பு தான் ஒரு மனிதனை மனிதனாக மாற்றும், வாசிப்பு அவசியம் என்ன என்பதெல்லாம் பேசிவிட்டு சென்றிருக்கிறார்கள். நீங்கள் வாசிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடு எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நான் அறிந்த பாரதி என்கின்ற தலைப்பிலே நான் அறிந்த பாரதி பற்றிய சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இந்த அரங்கத்தை பயன்படுத்திக் கொள்ள டிசம்பர் 12ஆம் தேதியை நாடே கொண்டாடி கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும் டிசம்பர் 12ஐ ஏன் கொண்டாடுகிறார்கள். டிசம்பர் 11ஐ நம் போன்றவர்கள் தான் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அறிவு சார்ந்த பெருமக்கள் தான் டிசம்பர் 11ஐ நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அறிவுசார் மக்களிடத்திலே கொண்டு செல்லப்பட வேண்டும் என்கின்ற ஆசையும் ஆவலும் பாவலும் பெரியும் நமக்குள்ளே ஏற்பட வேண்டும். பேசும்போது ஏராளமான விஷயங்களை சொல்லிவிட்டு சென்றார். பாரதியை பற்றி பேசுவதற்கு ஏராளமான விஷயங்கள் மரியாதைக்குரிய முனைவர் நடராஜன் ஐயா அவர்கள் சொல்லும் போது சொன்னார், எங்கெங்கு தொட்டாலும் இனிமை என்று சொன்னார். பாரதியார் ஒரு கவிதை புத்தகத்தை எடுத்து ஏதாவது ஒரு இடத்த ரேண்டமா அப்படி பிரிச்சு ஏதாவது ஒரு வார்த்தையை பார்க்கிறீர்கள் என்று சொன்னார். ஏதாவது ஒரு வார்த்தையை எடுத்துக்கொண்டு அந்த தலைப்பிலே பாரதியாரை பற்றி நம்மால் குறைந்தபட்சம் 2 மணி நேரம் பேச முடியும். வெறும் 39 ஆண்டுகள் 9 மாதங்கள் மட்டுமே தன் வாழ்நாளை செலவழித்த, வாழ்நாளில் உயிரோடு இருந்த பாரதி அவனை பற்றி இன்னும் 39 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் 500 ஆண்டுகள் பேசுவதற்கான செய்தியை நம்மிடத்திலே விட்டு சென்றது.
பாரதியை பற்றி ஏராளமான எழுத்தாளர்கள் ஏராளமான செய்திகளை அவர் வாழ்ந்த 39 ஆண்டுகளையும் தாண்டி அவர் தொடர்பான ஏராளமான செய்திகளை நம்மோடு விதைத்திருக்கிறார். ஒவ்வொருவரும் அவரவர் பார்வையிலே பாரதியை பற்றி எழுதியிருக்கிறார். படிக்க படிக்க ஆச்சரியம் கொப்பளிக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவு பெட்டகமாக பாரதியை நாம் பார்க்க முடியும். பாரதியை பற்றி அவருடைய மனைவி செல்லம்மா பாரதி அவருடைய கருத்துக்களை அவருடைய அனுபவங்களை எழுதியிருக்கிறார். பாரதியோடு 5 ஆண்டு காலம் வாழ்ந்த பாரா 10 ஆண்டு காலம் பாண்டிச்சேரியில் அவரு தலைமறைவு வாழ்க்கையில் இருந்தார். பாரதி அவர் வாழ்ந்த காலத்திலே அவரோடு இருந்த பாரா அந்த 5 ஆண்டுகள் அவரோடு இருந்த காலத்தை எழுதியிருக்கிறார். நீங்க அப்படி படிச்சீங்கன்னா அந்த புத்தகத்தை படித்து முடித்த பிறகு 5 ஆண்டு காலம் நாமும் பாரதியும் ஒரு வீட்டில் இருந்தோம் என்கின்ற உணர்வு ஏற்படுகிறது. பாரதியை பற்றி ஏராளமான செய்திகள் வந்துகிட்டே இருக்கு, ஏராளமான தலைப்புகள் இருக்கிறது, ஏராளமான அவரை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்பது ஏற்படுது. இதுவரைக்கும் பாரதியை பற்றி பாட புத்தகங்கள் நமக்கு என்ன சொல்லியிருக்கு? பாரதி ஒரு கவிஞர், எட்டயபுரத்தில் பிறந்தார், இளம் வயதிலேயே கவி திறமையோடு இருந்தார், எட்டயபுரத்தில் ராஜகவியாக அரசகவியாக அங்கீகரிக்கப்பட்டார், விடுதலை போராட்டம் சம்பந்தமாக கவிதைகளை எழுதினார், தானே விதித்து செத்து போனார். இதுதான் பாரதியை பற்றி பெரும்பான்மையாக நமக்கு பாட புத்தகங்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். பாரதியை அதையும் தாண்டி நான் உள்ளே சென்று அவரோடு அருகாமையில் இருந்து அவரை பயணித்து அவரை பற்றி அறிய வேண்டிய அவசியம் என்பது. கஷ்டம் இல்லாத மனிதன் உலகத்திலே கிடையாது. ஒரு கோட் கூட சொல்லுவாங்க, பெரிய பெரிய தூர தேசங்களை கடல் கடந்து ஒரு துளி நீர் காலிலே படாமல் கடந்து விட முடியும், கண்ணீரை கடந்து ஒருவரும் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை ஓட்ட முடியாது என்று சொல்வார்கள். கண்ணீரை சந்திக்காத மனிதர்கள் இல்லை என்று சொல்வார்கள். தன் வாழ்நாள் முழுவதும் அத்தகைய கண்ணீரோடும் கவலையோடும் மிகப்பெரிய கஷ்டத்தோடும் தன்னுடைய உணவு ஒருவேளை உணவுக்கான உறுதியான வருமானமின்றியும் கஷ்டப்பட்டவர் பாரதி. பாரதி வந்து இயலாமை காரணமாக பாரதி உழைக்க வக்கற்றவராக அல்லது உழைப்பது பணம் சம்பாதிப்பதற்கான திறமையற்றவராக அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை அவர் அமைத்துக் கொள்ள அவர் நினைச்சிருந்தா எட்டயபுரராஜ மகாராஜாவுடைய அரண்மனையில எட்டயபுர மகாராஜாவை புகழ்ந்து பேசிக்கொண்டே காலம் முழுவதும் வாழ்ந்திருக்க முடியும். பாரதியார் எழுதுகிறார், ரொம்ப கோபமாக சொல்றார், பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போவதோ நாங்கள் சாவதோ என்று மிக கோபமாக சொல்லுகிற வார்த்தை பாரதியுடைய இளமை காலத்திலே அவருக்கு வந்து சேர்ந்து பாரதியார் ஏழை என்றுதானே நாம படிச்சிருக்கோம். பாரதியாருடைய தந்தையும் அவருடைய பாட்டனாரும் மிகப்பெரிய செல்வந்தர். அவருடைய சொந்த ஊர் எட்டயபுரம் இல்லை, திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சீவலப்பேரி அவருடைய சொந்த ஊர். சீவலப்பேரியிலே இருந்த சின்னச்சாமியே பாரதியாருடைய அப்பா சின்னச்சாமியே தனக்கு எந்திரங்களின் மீது இருக்கக்கூடிய மிகப்பெரிய காதல் காரணமாக ரொம்ப எந்திரங்களை பிரித்து அந்த காலத்திலே வேலை செய்வது திறமையானது. கணக்கில் சூரப்புலி கூட்டுறவு பஞ்சாலை நிறுவதற்காக ஏராளமான பங்குகளை பெறுகிறார். எட்டயபுரம் மகாராஜாவோடு அவருக்கு இருந்த நெருக்கத்தை பயன்படுத்தி அவர் ஏராளமான முதலீடுகளை செய்கிறார். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, பருத்திக்கான அந்த பஞ்சு கூட்டுறவு பஞ்சாலை துவங்குகிறது. அங்கிருந்து அந்த பஞ்சாலைக்கான எந்திரம் பருத்தி தனியாக விதை தனியாக பிரிக்கிற எந்திரத்தை அன்றைக்கே லண்டனுக்கு பணம் அனுப்பி அந்த எந்திரத்தை வர வைக்கிறார். அந்த எந்திரம் வர வைக்கப்பட்ட எந்திரம் மும்பை வந்துருது, கப்பல்ல ரயில்ல மதுரைக்கு வந்துருது. மதுரையிலிருந்து எட்டயபுரம் கொண்டு வருவதற்கு அன்றைக்கு இருந்து ஆங்கில அரசாங்கம் தடை விதித்துள்ளது. அதே சமயத்தில் ஹார்வி சகோதரர்கள் ஹார்வியில் என்கின்ற பஞ்சாலையை அமைக்கிறார்கள். இவர் லோக்கல் உள்ளூர்காரர், கடன் வாங்கி தொழிலை துவங்குகிறார். வெளிநாட்டிலிருந்து இங்கிலாந்திலிருந்து முதலீட்டை கொண்டு வந்து கொட்டுகிற ஹார்வி சகோதரர்கள் பருத்திக்கு எல்லாருக்கும் முன்பணம் கொடுத்து விடுகிறார்கள். சின்னச்சாமி ஐயா துவங்க
மஞ்சு பஞ்சாலைக்கு மஞ்சு கிடைக்கவில்லை, கொண்டு வந்த மிஷின் பாதையில் நின்று போச்சு, தொழில் நசிந்து போகிறது, நட்டமாகிவிடுகிறது. மிகப்பெரிய செல்வந்தராக இருந்து தன்னுடைய சொத்துக்களையெல்லாம் விற்று கொண்டு வந்து போட்ட முதலீடு நாசமாகி போன அந்த சூழ்நிலையிலே சின்னச்சாமியர் பெருத்த நட்டத்தோடு மிகப்பெரிய கடன் சுமையோடு பாரதியாரை சிறுவயதிலே விட்டுவிட்டு சென்று போனார். பாரதிக்கு இளமையிலேயே கல்விடுகிற வாய்ப்பு இருக்கு. போய் எட்டைபுரம் மகாராஜா அவைகளிலே ஒரு சின்னச்சாமியருக்கான செல்வாக்கு, ஒரு நினைச்ச நேரம் சின்னச்சாமியர் அரண்மனைக்குள் எங்கு வேணுமானும் போவதற்கான அதிகாரம் இருந்தது. பாரதியாருக்கும் அந்த வாய்ப்பு இருந்தது. அரசோடு நெருங்கி பழகுகிறார். அரசோடு இருந்த வாழ்வு என்பது வேறு மாதிரியான வாழ்வு. சின்ன வயசு அங்கிருந்து அவர் நினைத்திருந்தால், உணர்வற்றவராக இருந்திருந்தால், செல்வாக்கோடு ராஜாவுக்கு ஐயா சொன்ன மாதிரி செல்வாக்கோடு ராஜாவிற்கு துதிவாடி கொண்டு அவர் வாழ்ந்திருக்கும். குடும்ப சூழ்நிலை வறுமை, சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவர் தன்னுடைய அந்த நிகழ்வு நிகழ்வுலாம் விட்டுவிட்டு படிப்பதற்காக காசிக்கு தன் அத்தை வீட்டுக்கு போகிறார். இங்கேதான் போய் இந்தியும் சமஸ்கிருதமும் கற்றுக்கொள்கிறார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனி எங்காவதும் காணோம் என்று எழுதிய பாரதி ஐயா சொன்னார். 9 மொழிகளை பாரதி படித்தார். எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும். தமிழ் ஒரு மொழியை தெரிவது என்றால் என்ன அர்த்தம் என்று சொல்றாங்கன்னா, அந்த மொழியில் பேசவும் எழுதவும் வாசிக்கவும் தெரிந்தால் அந்த மொழியை தெரிந்ததாக நாம் கருத்தில் கொள்ள முடியும். இப்ப ஒரு சிலருக்கு தமிழ் முழுமையாக பேச எழுத வாசிக்க வரும். எழுதுறதுல நான் உள்ளிட்டு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. முழுமையாகவே எழுத முடியாது. வேடிக்கையா சொல்லுவாங்க, தகராறுன்னு எழுதுனா கடைசியில எந்த ரூபு போடுறதுன்னு கேட்கிற பிரச்சனைலாம் வருது. அப்ப அந்த மாதிரி எல்லாம் அல்லாமல் பேசவும் எழுதவும் வாசிக்கவும் கற்றுக்கொண்டவர். 9 மொழிகளை அவர் கற்றுக்கொண்டார். தமிழ் தெரியும், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஆங்கிலம், பிரெஞ்சு, ஜெர்மன், சமஸ்கிருதம், ஹிந்தி என்று 9 மொழிகளிலே பேசவும் எழுதவும் வாசிக்கவும் தெரிந்த பாரதி தான் சொல்றான், நாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் எங்காவது காணோம் என்று. அந்த பாரதி தன்னுடைய புலமையை தன்னுடைய அறிவுக்கு பயன்படுத்தாமல், எட்டயபுரம் மகாராஜாவோடு இருந்து அவரோடு இருந்த பிணக்கு காரணமாக, சார் சொன்னார்ல காந்தியை பார்க்க போயிட்டு, என் கூட்டத்துக்கு நான் போறேன், உன் வேலையை பாரு, உன்னுடைய வேலைகளுக்கு ஆசீர்வாதங்கள் என்று சொல்லிவிட்டு வந்த பாரத் அந்த நிகழ்வை சொல்ற ரொம்ப சுவாரஸ்யமான நிகழ்வு. காந்தியும் பாரதியும் சந்தித்துக் கொண்ட அந்த நிகழ்வு ரொம்ப ஒரு உணர்வுபூர்வமான உருக்கமான நிகழ்வு. அதற்கு தெளிவா சொல்றேன். அப்படி சொன்ன பாரதி விடுதலை போராட்ட வீரராக மாத்திரம் இருந்தார், விடுதலைக்காக கவி எழுதினார் என்று மட்டும் நாம் பேச முடியும். பாரதி வாழ்ந்த காலத்தில் பாரதிக்கு இத்தனை மரியாதை என்பது இருந்திருக்கவில்லை. மிகுந்த கஷ்ட ஜீவனம் நடத்தினார். அவரோடு இருந்த நண்பர்கள் அவருக்கு உணவிற்காக பணம் கொடுத்தார். பணம் இல்லை, உங்கள பிள்ளைங்க குடும்ப கஷ்டம், சோத்துக்கு வழி இல்லை, பாரதி பணிந்திருக்கவில்லை, எல்லா இடங்களிலும் தன்னுடைய உரிமையை, தேசத்தினுடைய விடுதலைக்கான குரலை எழுப்பி எல்லோரும் வரலாறு பிடித்திருக்கு. பூரண விடுதலை, பூரண சுதந்திரம், இந்தியாவிற்கான சுயராஜ்யம் என்கின்ற கருத்து ஒரு 30 ஆண்டுகளுக்குள்ளாகத்தான் அந்த கருத்து என்பது, கருத்தியல் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டு இந்தியாவிற்கு பூரண விடுதலை, சுயராஜ்யம் வேண்டும் என்கின்ற கருத்து ஏறக்குறைய 1915-16 பிறகுதான் அந்த நிகழ்வு என்பது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. பாரதி சொல்லுகிறான் பூர சுயராஜ்யத்தை பற்றி 1902-3 கவிதை எழுதியவன். ஏராளமான சுவாரஸ்யமான சம்பவம் இந்தியாவிலே 1905 ஒரு சட்டம் என்பது ஏற்றப்படும். சார் சொன்னார், பத்திரிகைக்கு 5 பத்திரிகை எழுத்து பாரதி ஆசிரியராக. 5 பத்திரிகை, ஞானவானம், சுதேசமித்ரன், இந்தியா என்று 5 பத்திரிகை எழுத்து ஆசிரியராக இருந்தவர். இந்தியாவிலே பிரிட்டிஷ் அரசாங்கம் பத்திரிகை தணிக்கை சட்டத்தை அமல் கொடுத்தது. 1905 அமல் கொடுத்தது. 3 காலம் கழித்து இந்தியாவில் முதன் முதலாக அந்த சட்டத்தின் அடிப்படையில் பாதிக்கப்பட்டவன் பாரதி, தடை செய்யப்பட்ட பத்திரிகை. எவ்வளவு ஆங்கிலேயர்கள் மீது அவர்
அவர் கோபத்தை வெளிப்படுத்தியிருந்தார். இந்திய விடுதலை குறித்து எவ்வளவு வேகமான கருத்துக்களை மக்களிடத்திலே கொண்டு சேர்த்திருந்தால் பாரதியின் மீது ஆங்கில அரசாங்கத்திற்கு இவ்வளவு பெரிய கோபம் வந்திருக்கும். ராத்திரியோட ராத்திரியா அவருடைய நண்பர்கள் என்ன பண்றாங்க, பாரதி பத்திரிக்கை போனாலும் பரவாயில்ல, நீ எப்படியாவது ஆள் தப்பிச்சு போயிரு என்று சொல்லி பாண்டிச்சேரியில கொண்டு போய் பாரதியை விட்டுகிறார். பாரதி இப்ப பாண்டிச்சேரி என்னன்னா அது பிரெஞ்சு ஆதிக்கத்தில் இருந்த பகுதி, பிரிட்டிஷ் ஆங்கிலேய ஆதிக்கத்தில் இருந்த பகுதி, அது இந்த போராளிகளுக்கான மறைவு பிரதேசமாக பாண்டிச்சேரி இருக்கு. அங்கே பாரதி அங்கே போய் தலைமறைவு வாழ்க்கையை துவங்குகிறார். இந்தியா பத்திரிகையான மெஷின்ல தூக்கி கொண்டு போய் பாண்டிச்சேரியில் ஒரு இடத்த வச்சு செட் பண்ணி ரெடி பண்றாங்க. அங்கே அரவிந்தர் அங்கே தலைமறைவு வாழ்க்கைக்காக அங்கிருந்து ஒரு வழக்கிலே பாதிக்கப்பட்டு அங்கிருந்து தலைமறைவு வாழ்க்கையாக அரவிந்தர் இங்கே வந்து சேர்றார். வாவேசு ஐயர் வர்றாரு. அங்கே ஒரு சுதந்திர போராட்டத்திற்கான கூட்டம் என்பது தலைமறைவா போயிட்டாரு. இங்கே இருக்க மாதிரி ஆங்கில பிரச்சனை அங்கே இல்லை. பாண்டிச்சேரிக்கு போன உடனே பாரதியாருடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து விடுகிறதா என்று கேட்டால், பாரதி தன்னுடைய பாண்டிச்சேரி வாழ்க்கையில் கிரேத்தில் கூட்டம் இருக்கு, நல்லா பேசுறீங்க. பாண்டிச்சேரியில மிகுந்த கஷ்டத்தோடு இருக்கிறார், இருக்கிறதுக்கு இடம் இல்லை. பெரிய விடுதலை போராட்ட வீரர் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதானே.
சுதந்திரத்துக்கு அவர் ஏராளமாக போராட்டம் நடத்தினார், கஷ்டப்பட்டார், எல்லாம் தெரிஞ்சிருந்தாங்க. அவர் அதை மீறி என்ன செஞ்சார்? இங்க தமிழில் இலக்கியம் படிக்கிற மாணவர்கள், இங்க ஏராளமான இலக்கியங்களை படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். 2000 ஆண்டு கால தமிழ் இலக்கிய மரபில், வரலாற்றில் அந்த மரபுகளை எல்லாம் உடைத்து தூர எழுந்து விட்டு இன்றைக்கு நாம் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய புதுக்கவிதை வாணியம், அதையும் தான் நீங்க உரை இல்லாமல் ஏராளமான இலக்கியங்களை படிப்பீங்க. யாராவது ஒரு ஆசிரியர் அந்த உரைக்கு உங்களுக்கு விளக்கம், அதுக்கான உரை சொல்லணும், செய்யும் முடிச்சுதான் அதுக்கான உரை இருக்கணும், அதெல்லாம் நாம் படிக்க முடியாது. அதுதான் அன்றைக்கு இருந்த இலக்கியங்களுடைய நிலைமை. அதை உடைத்து வெறுமனே வாசித்தால் ஒரு ஆசிரியர் இல்லாமல் அந்த செய்யுடைய பொருளை அறிந்து கொள்கிற அளவிற்கான கவிதை மரபை 2000 ஆண்டு தமிழ் இலக்கிய மரபில் முதன் முதலில் ஊக்கியவர் பாருங்கள். வேடிக்கையாக கூட கவிக்கோ ஒரு ஒரு நிகழ்வை சொல்வார், திருவள்ளுவர் திருக்குறள் சம்பந்தமான பரீட்சை எழுத போனார். திருவள்ளுவரே வந்து திருக்குறள் சம்பந்தமான ஒரு பரீட்சை எழுத போகிறார். அந்த பரீட்சையில் திருவள்ளுவர் தோற்று போகிறார். ஏன்னா போனார் தமிழ் தமிழுரையிலே அந்த அவர் எழுதிய குறளுக்கான பொருளை அவர் தெரிந்திருக்கவில்லை. அவர் என்ன எழுதினாரோ அது எழுதினாரு. போனார் தமிழுரையிலே என்ன இருந்துச்சோ அதுதான் இன்றைக்கு சரியான பாடம் என்று நினைக்கக்கூடிய இந்த கல்வி திட்டத்திலே திருவள்ளுவரே அவர் எழுதின திருக்குறளுக்கான பொருளை கோணார் உரையில சொன்னதை சொன்னார் தான் ஜெயிக்க முடியும் என்கின்ற சூழ்நிலை இருக்குது. அப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் பாரதி அந்த பார்த்தோனே பாரதியாருடைய கவிதையை படித்து அது குறையெல்லாம் தேட வேண்டியிருக்கார். என்ன சொன்னாரு அப்படிங்கிறத நீ நேராக படித்தோடனே புரிந்து கொள்ளக்கூடிய அந்த இலக்கு அந்த தமிழ் இலக்கியத்திலே அந்த புதிய மரபை கொண்டு வந்தவர் பாரதி. பக்தி இலக்கியங்கள்லாம் நீங்க சார் சொல்லும் போது சொன்னாரு, தமிழர்களுடைய இலக்கியங்கள் எப்படி இருந்துச்சுனாலும் படிக்க தெரிந்தவங்க மேற்குடியினராக இருந்தார்கள். பெரும்பாலும் தமிழர்களுடைய இலக்கியங்கள் பக்தி இலக்கியங்களாகத்தான் இருந்தது. சைவர்கள் சிவனை பற்றி மட்டும் பாடுவாங்க, வைணவர்கள் பெருமாளை பற்றி மட்டும் பாடுவாங்க, கிறிஸ்தவர்கள் அவர்களை கிறிஸ்துவ மதம் சார்ந்த அதைத்தான் பாடுவாங்க, முஸ்லீம்கள் ஒவ்வொரு குழுவர் தேம்பாமணி எழுதிய போது அவரவர் அவரவர் கடவுளை மட்டுமே பாடிக்கொண்டிருந்த அவரவர் கடவுளை பற்றி மட்டுமே பேசிக் கொண்டிருந்த தமிழ் இலக்கிய மரபில் முதன்முதலாக எல்லா கடவுள்களையும் வாழ்த்தி பாட வேண்டும் என்கின்ற புதிய மரபை கொண்டு வந்தவரும் பாரதி. ஏற்கனவே 2000 ஆண்டு காலமாக இருந்து வந்த நடைமுறைகளை உடைத்து தகர்த்து தமிழ் இலக்கியங்கள் இன்றைக்கு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த புதிய பாதைக்கான விதையை முதன் முதலில் நாட்டிய பெருமை பாரதிக்கு. நீங்க இலக்கியம் படிக்கும் போது படிப்பீங்க, கடவுள் எப்போதுமே ஆண்பாளாகவே இருப்பார். ஆயமாளராக இருந்தாலும் சரி, மத்த ஆழ்வார்களாக இருந்தாலும் சரி, கடவுளை ஆணாக வைத்து பிறரெல்லாம் பெண்ணாக வைத்துதான் பாடல்கள் இயற்றப்பட்டு கொண்ட அந்த சமூக மரபில், தமிழ் சமூக இலக்கிய மரபில் கண்ணனை தங்கமாவாக மாற்றி தான் ஆணாகவே நின்று அந்த பாடல்களை புனைத்தவர் பாரதி. அதுக்கு முன்னாடி அந்த மாதிரியான நிகழ்வுகளை வேறு யாரும் செய்திருக்கவில்லை. உடனே சொன்ன மாதிரி தமிழ் இலக்கியம் என்பது ஒரு கட்டத்தை போட்டு அந்த கட்டத்துக்குள்ளே இருந்து வந்த சூழ்நிலையில் ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாது பாப்பா என்று குழந்தைகளுக்கான இலக்கணத்தை, குழந்தைகளுக்கான இலக்கியத்தை படைத்தவர் முதன் முதலில் பாரதி. நீங்க அந்த பஞ்சின்னா தெரியும் இல்லைங்களா, நாம பார்க்கிறோம் யாராவது ஒருத்தர் ஒருத்தர் பிடிக்கல, ஒருத்தர் வந்து நமக்கு கெடுதல் செய்கிறார், அவரால் நமக்கு ஏராளமான கெட்டது இருக்கு, அவரை அவருக்கு அவரை நம்ம தாக்கணும், அவர் பேசணும், என்ன செய்வோம்? நடைமுறை என்பது செய்பவரை கண்டால் நீ பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி விதித்து விடு பாப்பா, அடிச்சு மோதி விதித்து விடு. எல்லாரும் இருக்கானா? ஆள் இல்லானா? போயிட்டானா? அவனுக்கு வேண்டப்பட்டவனா யாரும் இல்லையா? யாராவது கேட்டு சொல்லிட மாட்டானான்னு கேட்டு பேச சொல்லல, மோதி விதித்து விதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா என்று குழந்தைகளுக்கு யாராவது பாதகம் செஞ்சா அவன் போனவுடனே பேசாத, அவனுக்கு நேருக்கு நேராக அவனை மோதி விதித்து முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா என்று குழந்தைகளுக்கு சொல்லி
அந்த அந்த இலக்கணத்தை மாற்றி அமைத்தவர் பாரதி. இவ்வளவு பெண் மாணவர்கள் வந்திருக்கீங்க. ஏராளமான 8000 ஆண்டு கால தமிழ் இலக்கிய மரபு, ஏராளமான பெண் புலவர்கள் ஔவையார் இருந்தாங்க, காக்கைப்பாடியார் இருந்தாங்க, ஆண்டாள் இருந்தாங்க. யாருமே பெண் கல்வியை பற்றி பேசாத காலம். இலக்கிய காலத்தில் கூட ஒருத்தவங்க பேசினாங்க, திருவள்ளுவர் இத்தனை திருவள்ளுவர் திருக்குறளை எழுதினார், அதில் பெண் கல்வியை பற்றி அவர் எந்த இடத்துலையுமே பேசவில்லை என்று சொன்னார். 2000 ஆண்டுகளாக தமிழ் இலக்கிய மரபில் பெண் கல்வியை பேசாத சூழ்நிலையில் பெண்களுக்கான கல்வி வேண்டும் என்று பாடியவர், முதன் முதலில் பாடியவர் பாரதி. பெண் விடுதலையை யாருமே பேச, ஏராளமானவர் வந்து பள்ளிகளை படித்திருக்கிறீங்க, முதுகலை முடிக்கிறீங்க, முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறீர்கள். இதற்கெல்லாம் காரணம் யாரு, யார் இதையெல்லாம் செய்தார், நாம் ஏன் பாரதியாரை கொண்டாடுகிறோம், ஏன் பாரதியாரை பற்றி நாம் பேசுகிறோம் என்பதற்கான காரணங்கள் இதுவாக இருக்கிறது. வெறும் ஒரு கவிஞராக இல்லாமல், ஒரு சமூக விடுதலைக்காக, ஒரு பெண் விடுதலைக்காக, பெண் கல்விக்காக போராடி கொண்டிருந்த அந்த பாரதிதான் கவிஞரையும் தாண்டி நம்ம எழுதுகிற கவிதைகள், வசன கவிதைகள், அதற்கும் முதன் முதலே வெற்றிட்டவர் பாரதி. சூரியன் வெளியே வந்தது, வெளிச்சம் வந்தவனே கேட்கிறார், இருளை என்ன, இருளை என்ன செய்தாய், விரும்பி விட்டாயா, பசிச்சு சாப்பிட்டியா என்று நேர நிறைய கேள்விகளை வெளிச்சத்தை நோக்கி கேட்டுவிட்டு சொல்கிறார். இருள் என்பது இருள் அல்ல, அது குறைந்த ஒளியே என்று. பாரதியார் ஒரு நாள் வீட்டில் உட்கார்ந்துருக்கார், குற்றத்தில் கூரை வீடு, ரெண்டு கயிறுகள் தொங்குது, ஒரு கயிறு ஒரு ஒரு முக்கால் அடி உயரமும் ஒரு கயிறு ஒரு 1.5 அடி உயரமும் இருக்கக்கூடிய ரெண்டு கயிறு காட்டில் அப்படியே ஆடிக்கிட்டு இருக்கு. காட்டில் ஆடுவோனே பின்னி பிணையுது. பாரதி அந்த கயிறுகளுக்கு பெயர் வைக்கிறார். ஒரு கயிறு பேர் கந்தன், நீளமாக இருக்க கயிறு பேர் கந்தன். இன்னொரு குட்டையா இருக்கக்கூடிய கயிறுக்கு வள்ளி என்று பெயர் வைத்தார். இரண்டு கயிறும் காட்டிலே பிணைந்து ஆடுவதை வசன கவிதையாக எழுதுகிறார். காதலை சொல்லிக்கிட்டே வர்றாரு. திடீர்னு ரெண்டு கயிறும் கந்தனும் வள்ளியும் பாரதியார் கேட்க, என்ன ஐயரே சௌக்கியமா என்று கேட்டு ஒரு கவிதை எழுதுறார். அந்த கயிறு என்னை கேட்குது, என்ன ஐயரே சௌக்கியமா என்று கேட்டுது. பாரதியார் வெட்கத்தால் திரும்பிக் கொள்கிறார். அந்த கயிறு ரெண்டு திரும்ப சொல்லுது, காதல் என்பது அது வந்து ஒரு உணர்வு, அதை மதிக்க வேண்டும் ஐயர், நீங்க அப்படின்னா நினைக்காதீங்க என்று சொல்லி பேசக்கூடியவராக இருக்கு. கவிதையில், சிறுகதைகளில், நாவல் ஆசிரியராக ஏராளமான புதிய புதிய சீர்திருத்தங்களை விதைத்திருக்கக்கூடிய பாரதி தான். சுதந்திர போராட்ட காலத்தில் அவருடைய அவருடைய நடவடிக்கை காரணமாக, நீங்க அவருடைய தலைமுறை வாழ்க்கையை பற்றி சொல்லிட்டு வரும்போது அந்த காந்தியினுடைய உறவை பற்றி நான் பேசணும்னு சொன்னேன். காந்தி இந்தியாவினுடைய ஒத்துழையாமை சத்தியாகிரக போராட்டத்தை துவங்கிவிட்டு அந்த சத்தியாகிரகத்தின் பாதி, சத்தியாகிரக போராட்ட காலத்தின் பாதியில சென்னைக்கு வர்றாரு. சென்னையில ஒரு வீட்டில் காந்தி தங்கி இருக்கிறார். காந்தி உடன் ராஜாஜி உடன் இருக்கிறார். வெளியில காவலுக்கு வாராண்டி இருக்கிறார். காங்கிரஸ் பேரிய இயக்கத்தினுடைய மிகப்பெரிய தலைவர் சார் சொன்னார், அச்சமின்றி போயா அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. காங்கிரஸ் பேரிய இயக்கத்தினுடைய மிகப்பெரிய தலைவர் காந்தி, பிரிட்டிஷ் சாம்ராஜ்யமே அஞ்சு நடுங்கிற காந்தி. வெளியில முக்கியமான ஆலோசனை கூட்டம், பாராவுக்கு உத்தரவு என்னன்னா யாரையும் உள்ள விடாதீங்க, யாரும் உள்ள வரக்கூடாது, முக்கியமான ஆலோசனை நடக்குதுன்னு சொல்றாங்க. உங்களுக்கு காந்தியை தெரியும், ஒல்லியான தேகம், கீழே உட்காந்தா அந்த எலும்பு அவருக்கு குத்துங்கிறதுனால அவருக்கு மட்டும் ஒரு திண்டு போட்டு தலகாணி மாதிரி உருண்டையா திண்டு பார்த்துருக்கேன். அதன் மீது ஒரு வாரத்தில் காந்தி உட்கார்ந்துருக்காரு. மரியாதை எழுதி ராஜாஜி கீழே உட்கார்ந்துருக்கிறார். இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்குது. கையிலே ஒரு தடியோடு பாரதி வாரா நின்று கொண்டிருக்கும் போதே என்ன ஏறுனே எல்லாம பாரதி திடுத்துடுன்னு ஒன்று நேராக காந்தி இருக்கிறது அரைக்குள்ளே நுழைந்து பாரா சொல்றாரு, அவரை நிறுத்துன்னு சொல்லி என்னால நினைக்கவே முடியல. உள்ள இருக்காரு, போட்டுமா போகலையா எதையுமே கேட்கல, திடீர்னு நேரா உள்ள போறாரு. உள்ள போறானே காந்தி உட்கார்ந்து இருக்க திண்டு நிலையே ஒரு பகுதியில் போய் பாரதியார் உட்கார்ந்துட்டார். உட்கார்ந்தோடனே மிஸ்டர் காந்தி, இன்னைக்கு திருவள்ளிக்கு ஒரு கூட்டம்,
அந்த கூட்டத்தில் பங்கேற்கிறீர்களா அப்படின்னு கேட்டேன். காந்திஜி ஒண்ணுமே புரியல, யாராவே கொஞ்சம் வந்தான், இன்னும் கையில குச்சியோட வந்து பக்கத்துல உட்காடுறான், திண்டிலே பக்கத்துலே உட்காந்துக்கிட்டு கூட்டத்துக்கு வரீங்கன்னு கேட்கிறான் அப்படின்னு சொல்லி அவர் கோவிக்கிறார். அவருடைய உதவியாளர் மகாதேவ தேசாயை அழைக்கிறார்கள். வா, இன்னைக்கு என்ன சாயங்காலம் புரோகிராமம், இந்தி பிரச்சார சபாவில் ஒரு கூட்டம், அதுல நீங்க பேசுவதற்கு உங்களுக்கு அலுவல் தீர்மானம் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னோடனே காந்தி பாரதி சொல்றாரு, எனக்கு இன்னைக்கு அலுவல் தீர்மானம் ஆயிடுச்சு, நாளைக்கு கூட்ட வைக்கிறீங்களா வரேன் அப்படின்னு கேட்டேன். நாம என்ன செய்வோம், ஐயா நீங்க வரேன்னதே பெரிய விஷயம், நான் கூட்டத்தை தள்ளி வைக்கிறீங்க என்று சொல்லுவேன். பாரதி எப்படி சொல்லவில்லை, உமக்காக பாரதமாக தான் காத்திருக்க மாட்டாங்க, உங்கள் போராட்டத்துக்கு எனது ஆசீர்வாதங்கள் அப்படின்னு கிளம்பி வந்தார். மறுநாள் காலையில ஒரு நிகழ்வு நடை, அந்த நிகழ்வு பற்றிய செய்திகள் பத்திரிகைகளே வருகிறது. காந்தி அந்த இந்தி பிரச்சார சபா கூட்டத்திலே பேசிய விவரங்கள் அந்த பத்திரிகைகளே வருகிறது. வந்தோடனே பாரதியார் கடுப்பாயிரு, காந்திக்கு ஒரு கடிதம் எழுதார். காந்தி பாரதியாரை நினைவில் வைத்துக் கொள்வதற்கு காரணமானது அந்த கடிதம். பொதுவான மொழியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஹிந்தியில் பேசியிருக்க, அதை விட்டுட்டு நீங்க ஏன் ஆங்கிலத்தில் பேசினீர்கள் அப்படின்னு காந்திக்கு கடிதம் எழுதுகிறார். காந்தி அவருக்கு பதில் எழுதுகிறார், தப்புதான், அந்த மாதிரி நான் வந்து ஆங்கிலத்தில் பேசியது தவறுதான், அதெல்லாம் சரி, எனக்கு கடிதத்தை நீங்களே ஆங்கிலத்தில் எழுதுகிறீர்கள், உங்க தாய்மொழியில் எழுதாம ஹிந்தியில் எழுதாம எனக்கு ஏன் நீங்க கடிதத்தை ஆங்கிலத்தில் எழுதுகிறீர்கள் என்று காந்தி மீண்டும் பாரதி கேட்கிறார். பாரதி சொல்றாரு, யாரையாவது புகழ்ந்து பேசுவது என்றால் என் தாய்மொழியும், யாரையாவது திட்டுவது என்றால் நான் அந்நிய மொழியும் பயன்படுத்துகிறேன் என்று எழுதியிருக்கிறார். இதை நினைவில் வைத்துக் கொண்டு காந்தி மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வருகிறார். காந்தியும் பாரதியும் சந்தித்துக் கொண்ட நிகழ்வுல பாரதி வெளியில போனே காந்தி கேட்கிறாரு, யாரு தமிழ் பயர், ஒரு பாரதி சுதந்திர போராட்டத்துக்காக கவிதை அவர் மீது கவனம், அவரை பார்த்துக்கங்க என்று சொல்கிறார். மீண்டும் காந்தி தமிழ்நாட்டுக்கு வரும்போது பாரதி வந்து இருக்கிறார். கடைசியா சந்திச்சு கனி பாரதியும் காந்தியும் சந்தித்துக் கொள்ளுது. உடனே கேட்கிறாரு பாரதி, கேட்கிறாரு அப்ப சொல்றாங்க இந்த மாதிரி அவர் இறந்து போயிறாரு, நினைவு நாள் வருகிறது என்று சொல்லும்போது ஒரு கவிஞனுக்கு, ஒரு புலவனுக்கு அவனுடைய மொழியிலேயே நான் அவனுக்கான இரங்கல் செய்தி, அவனுக்கான அந்த செய்தியை கொடுக்க வேண்டும், யாராவது தமிழில் எழுதிக்குவாங்க என்று சொல்கிறார்கள். பாரதியினுடைய பிரயத்தனங்களுக்கு எனது ஆசீர்வாதங்கள் என்று தமிழில் எழுதி கொண்டது கொடுக்குறாங்க. அதை பார்த்து காந்தி பாரதியுடைய பிரயத்தனங்களுக்கு எனது ஆசீர்வாதங்கள் என்று தமிழிலேயே எழுதி எழுதி வெளியிட்ட அந்த குறிப்பு இன்றைக்கும் மதுரையில காந்தி மியூசியத்திலே பாதுகாக்கும். பாரதியுடைய வாழ்க்கை என்பது எளிதானதாக அல்ல, ஏதோ சுதந்திர போராட்டத்தில் இருந்தாரு என்பதாக இல்லாம எல்லா தரப்பு மக்களுடைய விடுதலை நோக்கியும் பேசியவர். பாரதி பாரதியினுடைய நிகழ்வுகளையும் அவருடைய பாடல்களையும் அவருடைய பதிவுகளையும் படித்துக் கொண்டிருக்கும் நிறைய புத்தகங்கள் இருக்கு என்று சொன்னீங்க. பாரதி என்று ஒரு மறைக்கப்பட்ட பக்கம் ஒன்று இருக்கு, அவரே அதை சொல்கிறார். ரொம்ப கவனமான குறிப்பு, வேறு எதுவும் இது சம்பந்தமான குறிப்புகள் வரவில்லை. பாரதி தன்னுடைய கவிதை, அவனுடைய வாழ்க்கை வரலாற்றில் ஒரு காலமாரியாக அவருடைய கவிதைகள் மறைக்கப்பட்ட காலத்தை நமக்கு ஒரு முனிவர் ஒருவர் இருக்கிறார். அந்த கவிதையில் அந்த கதையை சொல்றார். ஒரு முனிவர் இருக்கிறார், அவருக்கு ஒரு சாபம் ஏற்பட்டு போகுது. சாபம் என்னன்னா, நீ பன்றியாக போவது என்று சொல்லியிருக்கிறார் கடவுள். அவருக்கு அந்த முனிவரை பன்றியாக போவது என்று சொல்லியிருக்கிறார்.
பன்றி ஆனா சாதாரணமாக தான் பன்றி, ஒரு ஏகப்பட்ட தவம் செய்தவர் என்றால் அருந்தவம் செய்த பன்றி, அருந்தவ பன்றி என்று அவரை குறிப்பிடுறார். சாபம் ஏற்பட்டவனே இந்த முனிவர் மகனை கூப்பிடுறாரு, அப்பா எனக்கு இந்த மாதிரி சாபம் வந்துருச்சு, சாப விமோசனம் எனக்கு என்னன்னு கேட்டா, உன் கையால் அந்த பன்றி வெட்டுப்பட்டு செத்தால் நான் மீண்டும் முனிவராயிருக்கேன், அதனால நான் பன்றியான உடனேயே நீ வந்து வெளியே விடு என்று சொல்கிறார். அங்கே பக்கத்துல கத்தியோட ரெடியா நிற்கிறாரு. சாபத்தின் காரணமாக முனிவர் பன்றியாக மாறுறார். மாறுவனை கடகட கடன் ஓடி ஒரு காட்டுக்கு போய் சொல்கிறார். அகை கத்தியோட துரத்திக்கு போறார். ரொம்ப நேரம் தேடி கண்டுபிடிச்சு பன்றியாக மாறி தந்தையாகி முனிவரை பார்க்கிறார்கள். கத்தி எடுத்து வெட்ட போகும் போது பன்றியாக மாறி முனிவர் சொன்னாரு, நல்ல உணவும் காற்றும் கிழங்கும் கிடைக்கிறது, கொஞ்ச நாளைக்கு நான் அந்த வாழ்க்கையில இருந்துட்டு முனிவராக இருந்தவர் பன்றி வாழ்க்கையிலே நான் இன்னும் கொஞ்ச காலம் இருக்கிறேன் என்று சொல்றாரு. கொஞ்ச நாள் கழிச்சு வந்து நீ வெட்டியது என்று சொல்றாரு. தந்தை சொல்லை கேட்டுவிட்டு அந்த மகன் வந்துடுறாரு. மீண்டும் கொஞ்ச நாள் கழித்து உள்ளே போகிற போது அந்த பன்றி தன் வெட்டையோடும் குட்டிகளோடும் இருக்கிறத பார்க்கிறாரு. மீண்டும் கத்தி எடுத்துக்கொண்டு வெட்ட போகிற போது எனக்கு இந்த வாழ்க்கையை பிடித்து போய்விட்டது, பன்றியான வாழ்க்கையை நான் விரும்புகிறேன், அதனால என்னை விட்டுட்டு போயிருன்னு சொல்றாரு. இதுவாக கவிதை பாரதியுடைய கவிதை வருகிறது. அதிலே அருந்தவும் செய்த பன்றியாக பாரதியார் தன்னைத்தானே சொல்கிறார். இருக்கக்கூடிய இச்சைகளுக்கு ஆட்பட்டு நானும் சில காலம் அந்த அருந்தவம் பன்றி செய்ய அருந்தவம் செய்த முனிவர் பன்றியாய் போனதை போல சில காலம் வாழ்ந்தேன். கவிதா தேவி உன்னுடைய அருள் எனக்கு கிடைக்காமல் போயிடுச்சு. நிம்மதி வரணும் நேருரை கண்டே நீண்ட நாள் ஆயிடுச்சு. என்னோடு கவிதா தேவி வா என்று மீண்டும் கேட்கிற ஒரு மிகப்பெரிய பகுதி என்று இருக்கிறது. அதையெல்லாம் பேசின நேரம் இந்த பாரதியுடைய நினைவு நாள், பாரதியுடைய பிறந்த நாள். பாரதியுடைய பிறப்பு எப்படி வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம், அவருடைய வாழ்க்கை மிகுந்த சிரமத்தோடு இருந்தது. எவ்வளவு சிரமத்திலையும் தன் துயருக்கு அஞ்சாது, தான் கொண்ட கொள்கையிலே தான் கொண்ட நோக்கிலே உறுதியாக இருந்த பாரதி தன்னுடைய இறுதி காலத்தை மிகுந்த சிரமத்தோடு கொண்டாள். ரொம்ப நம்ம ஞானம் போது ஞானம் இடிச்சிச்சு செத்து போயிட்டாரு என்றுதான் நான் படித்தேன். 1921 ஜூன் மாதத்திலே ஒரு நாள் அவருக்கு பாரதியாருக்கு ஒரு பழக்கம், தினந்தோறும் அவர் சாமியை ரொம்ப விரும்பி கும்பிட மாட்டார். தேங்காய் பழத்தை கொண்டு போய் அங்கிருந்து அந்த கோயில் திருவல்லிக்கேணி யானைக்கு கொண்டு போய் கொடுக்க போவார். இன்றைக்கு போல் அவர் உள்ள போய் கொடுக்க போகும்போது அந்த யானை மதம் பிடித்து இருக்கிறது. அதை பற்றி யாருக்கும் சொல்ல அப்படியே துணி துண்டிக்கையில அவர் தட்டு தட்டுது. ரொம்ப லேசான மிளிந்த தேகமுடையவர் பாரு. நீங்க அந்த வாரா எழுதின புத்தகத்தை பாத்தீங்கன்னா ஒரு பாரதியுடைய நடைமுறை பாவனைகள் தான் ரொம்ப அருமையா நினைக்கமாட்டாரு. அன்றைக்கு மலர்ந்த மலர் ஒன்றை எடுத்து தன்னுடைய சட்டை பையில வேப்பம் பூவா கூட இருக்கும், பூவே கிடைக்கலன்னா வேப்பம் பூவை கூட எடுத்து சொருகி கொண்டு நடந்து போவார். பாரதி எப்படி நடந்து போவார் நம்ம பார்த்துக்கோமா. வாரா மிக அழகாக சொல்கிறார், நெஞ்ச நிமித்தி, நெஞ்சு வந்து வாழ்ந்த முற்ற அளவு நிமித்தி, தலையை உயர்த்தி கொண்டு வேகமாக நடப்பாரு. அவருடைய காலில நாளன அளவிற்கு ஒரு ஆணி இருக்கும். நடந்து போகிற போது அந்த ஆணியிலே லேசாக கால் பட்டு விட்டால், கல் பட்டு விட்டால் அழறி பிடித்து உட்கார்ந்துவார். பாரதி ஒரு மிகப்பெரிய கவிஞன், ஒரு சிறுகதை எழுத்தாளர், தேச விடுதலை போர் இவ்வளவுதான் தாண்டி பாரதியை ஏன் நாங்கள் கொண்டாடுகிறோம் என்று சொன்னார். மனிதனே அளிப்பவராக பாரதி இருந்தார். இந்த மாதிரி செல்லம்மாள் பாரதி இவரு சம்பாதிக்கணும்னு காசு கொடுத்து போடணும், குழந்தைகளுக்கு சாப்பாடு போடணும், பக்கத்து வீட்டுல இருந்து அரிசி இரவல் வாங்கி கொண்டு வச்சிருந்தா, இந்த மாதிரி தனி தூக்க போற நேரத்துல அந்த அரிசி எடுத்து கொண்டு வந்து வெளியில குருவிகளுக்கு போட்டுட்டு, காக்கை குருவி எங்கள் ஜாதி, கடலும் நதியும் நீர் சொந்தம், நோக்க நோக்க களியாட்டம் என்று பாட்டுப்பாடு. பாரதி பாண்டிச்சேரியிலே வாழ்ந்த காலத்துல ஒரு மிகப்பெரிய புயல் தாக்கி, மிகப்பெரிய புயல் பாரதிய எழுதுறாரு. தேதியோடு குறிப்பிட்டு பாரதி சொல்றாரு, எல்லா வீடிலிருந்து உடமை இழந்து அவையே உயிருக்கு பயந்து போராடிட்டு இருக்கான், செத்தவனை குத்தி கொண்டே மொத்தமா புதைச்சுட்டு இருக்கான்,
பாரதி மட்டும் என்ன பண்றாரு, செத்து கிடைக்கக்கூடிய குருவிகளையும் காக்கைகளையும் பறவை இனங்களையும் சேகரித்து கொண்டு போய் ஒரு தென்னந்தோப்புல கொண்டு போய் அடக்க பண்ணி அதற்கு மரியாதை செய்து அதற்கு பாட்டு பாடக்கூடிய ஒரு மனிதனை நினைத்தவனாக, சகல உயிர்கள் மீது அன்பு காட்டுபவனாக பாரதி. பாரதியுடைய இறுதி காலத்தை அந்த இறுதி நிகழ்வை பேசிக் கொண்டு யானை தட்டியது, யானை காலடியில் விழுந்தாரு. இது ஒரு பெரிய கேட் ஒன்று இருக்காது, யாரும் உள்ள போக பயப்படுறாங்க. அவருடைய நண்பர் கோலை கண்ணன் ஓடி வந்து அவரை தூக்கி வெளியில தூக்கி கோல்ல போட்டுக்கிட்டு வெளியில ஓடி வருகிறான். அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல சேர்க்கிறாங்க. அவருடைய தலை வாய் பக்கத்துல தந்தம் பிடித்த ஒரு காயம், தலையின் பின்பகுதியிலே வலிமையான அடியும் பெற்றிருக்கு. ஆணை மிதித்ததால் அவர் சேர்த்து போகிறது. ஜூன் மாசம் அவரை யானை மிதிக்கிறது. அவரு ஜூலை மாசமும் ஆகஸ்ட் மாசமும் சுதேச அலுவலகத்திற்கு வேலைக்கு போயிட்டிருக்காரு. ஈரோடுல நடந்த கருங்கல் பாளையம் இந்த ஊரிலே நடந்திருந்த ஒரு நிகழ்வுகளை பாரதி ஈரோடும் போறாரு. யானை மிதித்ததற்கு குண்டு போறாரு. அந்த குண்டு ஒரு உடல்நிலை என்பது சரியா இல்லை. கொஞ்சம் பாதிக்கப்பட்ட உடல்நிலையோட அவர் கருங்கல் பாளையத்திற்கு போயிட்டு வந்து அவருடைய விஜயம் குறித்து ஒரு பயண குறிப்பு எழுதி சுதேசபுத்திரன் பத்திரிகைக்கு அனுப்பி வைக்கிறாரு. செப்டம்பர் மாசம் 1921 நாள் அவருக்கு வயிற்றுப்போக்கு. சித்திரவாரதி என்று ஒரு புத்தகம் நான் எடுத்து வந்தேன் காலையில். படிச்சீங்கன்னா கண்கள் அப்படியே கலங்குகிற மாதிரி அந்த அந்த உணர்வு, அவ்வளவு பாரதியின் மீதான அந்த ஈர்ப்பு, பாரதியினுடைய அந்த கடைசி நேர நிலைமைகளை படிக்க படிக்க உண்மையிலே ரொம்ப நம்ம பாரதியோட இருந்த உணர்வுகள். சுதேசபுத்திரன் இருந்து ஆள் வர்றாங்க, என்னைக்கு ஆபீஸ் வருவே, நீங்க உடம்பு முடியாம இருந்திருக்க என்று கேட்கும் போது செப்டம்பர் 12 இன்னைக்கு வரவே போ என்று சொல்லி அனுப்புறார் பாரதி. 1 உடல்நில வயிற்றுக்கெடுப்பு ரத்த கடுப்பாக மாறுது, ரொம்ப முடியாம இருக்காரு. உணவையும் மறுக்கிறார், மருந்தையும் மறுக்கிறார். எனக்கு ஒண்ணுல உடம்பு நல்லதில்ல, ஆளை ஒரு நான் சுதேசபுத்திரன் அலுவலகத்துக்கு போறேன் என்று வைத்தியம் பார்க்க வரவங்க கூட தகராறு பண்றாரு. அவருடைய நண்பர்கள் எல்லாம் வந்துடுறாங்க. அவருடைய நண்பர் ஆரியா, அவருடைய நண்பர்கள் எல்லோரும் வந்து சுத்தி குழுமி இருக்கிறார்கள். செப்டம்பர் மாதம் 11 அன்று இரவு எல்லாரும் கூடி உட்கார்ந்து இருக்காங்க. ஆப்கானிஸ்தான் மன்னர் அமானுல்லா கானை பற்றி நான் ஒரு வியாசம் எழுத வேண்டும். எனக்கு ஒரு பேனாவும் பேப்பரும் காகிதத்தின் பென்சில் எழுதுவார். பென்சிலும் பேப்பரும் கொடுங்கள் என்று கேட்கிறார். அதுதான் அவர் கடைசியாக பேசிய வார்த்தை. இருள்முக்கிய மண்ணெண்ணை விளக்கின் வெளிச்சத்தில் அந்த இரவு முழுவதும் பாரதியோடும் அவர் குடும்பத்தோடும் அவர் நண்பர்களோடும் அவர் கழித்த அந்த கடைசி இரவு அதுதான். காலையில 1:30 பாரதியாருடன் இயக்கியது. பாரதி இறந்து போயிறாரு. இந்த விவரங்களை எல்லாம் மறுநாள் காலையில அவருடைய நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லி அனுப்புறாங்க. காலையில 8:30 அவருடைய இறுதி சடங்கு என்பது நடக்கும். கிருஷ்ணாமேட்டை மயானத்திற்கு அவருடைய உடல் என்று என்பது கொண்டு செல்லப்படுகிறது. கவிஞர் சமகால கவிஞர் எழுதுகிறார், பாரதியுடைய உடலில் மொய்த்த ஈக்களை விட, பாரதியுடைய உடலில் மொய்த்த ஈக்களின் எண்ணிக்கையை விட அவருடைய இறுதி யாத்திரையை கலந்து கொண்ட உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை குறைவு என்றார். வெறும் 20 20 குறைவானவர்கள் கலந்து கொண்ட இறுதி யாத்திரையாக யாத்திரை. தகவல் தெரியலையா, பாரதி செத்து யாருக்கும் தெரியாம வராம விட்டாங்களா, இதெல்லாம் இல்லை. எங்கே பாரதியினுடைய இறுதிச் சடங்குகளை கலந்து கொண்டோம் என்று சொன்னால் பிரிட்டிஷ் அரசாங்கத்துடைய கோபத்துக்கு ஆளாவோம் என்று அஞ்சி பயந்த அவருடைய பல சகாக்கள் அந்த இறுதி ஊர்வலத்திலே கூட கலந்து கொள்ளாமல் புறக்கணிக்கிறார்கள். 2 ஒரு பெண் குழந்தை தான் அவருக்கான இறுதி சடங்கை செய்வதற்கான ஆள் இல்லை. அந்த நிகழ்விலே அவருடைய மயானத்திலே உடலை வைத்துவிட்டு சுரேந்திரநாத் ஆரியா இரங்கல் உரை ஆற்றுகிறார். அவருடைய உடைக்கு அவருடைய தூரத்து உறவினரான ஹரிஹர சர்மா சிதைக்கு தீ மூட்ட அவர் சடலம் எரிந்து. நண்பர்களே, வெறும் 20 குறைவான எண்ணிக்கையிலே இறுதிச் சடங்கிலே கலந்து கொண்ட அந்த பாரதியுடைய நினைவுகள்தான் இன்றைக்கு 100 கடந்தும் நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் 100 தாண்டியும் அவருடைய நினைவுகள் பயணிக்கும்.
வானதியை நாம் ஏன் கொண்டாட வேண்டும் என்று சொன்னால், ஒரு சார் சொல்லும் போது சொன்ன மாதிரி ஒரு அக்ரஹாரத்திலே பிறந்திருந்தாலும் பெரியார் தந்தை பெரியார் சீர்திருத்தத்திற்கான போராடிய நிலைமையை தாண்டி பாரதியினுடைய காலம் என்பது அதற்கும் அவர் ஒரு அக்ரஹாரத்தில் இருந்து கொண்டு அக்ரஹாரத்தில் நடக்கிற கொடுமைகளுக்கு எதிராக பேசிய பாரதியினுடைய அந்த தைரியம் அந்த நேர்மை அது பாரதியை கொண்டாட வேண்டிய அவசியத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. பாரதியினுடைய ஒவ்வொரு வரிகளும் ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு வழிப்படியும் ஒவ்வொரும் அறிந்து கொள்ள வேண்டியது. பாரதியை கொண்டாடுவதன் மூலமாக பாரதியை பற்றி பேசுவதன் மூலமாக தேசத்திலே பல்வேறு மக்கள் பல்வேறு தியாகிகள் நம்முடைய உடல் உயிர் பொருள் ஆவி அத்தனையும் புறந்துவிட்டு இந்த தேசத்தின் விடுதலைக்காக பாடுபட்டதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அதை நினைவில் நிறுத்துவதன் மூலமாக மட்டும்தான் இன்று நாம் பெற்றிருக்கக்கூடிய சுதந்திரத்தை பாதுகாக்க முடியும். இந்த வகையிலே பாரதியை பற்றி நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்போம். அதற்கான வேலையை தமிழ் இலக்கியம் படிக்கிற மாணவர்களாக நீங்கள் கொண்டு சேர்க்க வேண்டும். நிறைய படிப்போம் சொல்லும்போது அதுதான் சொல்றாங்க, சார் சொல்லும் போது அதுதான் சொல்றேன். வாசிக்க 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 உங்களுடைய நிலை தரம் மேம்படும். அத்தகைய நிகழ்வோடு நீங்கள் வளர வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி விரும்புகிறேன். நன்றி வணக்கம். நான் அறிந்த பாரதி என்ற தலைப்பில் தமிழ் இலக்கிய